வணக்கம் நண்பா. உயரமான பில்டிங்ஸை மின்னல் தாக்குதல இருந்து பாதுகாக்கிறதுக்காக லைட்னிங் ராட்ஸை ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு, லைட்னிங் ராடை உபயோகிக்கலன்னா அந்த பில்டிங்க்கு எந்த மாதிரி டேமேஜ் ஏற்படுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அந்த அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும். பொதுவாகவே மின்னலுங்கிறது உலகம் ஃபுல்லாக ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 100 மின்னல்கள்ங்கிறது வெளிப்பட்டுட்டு தான் இருக்குது. இந்த மின்னல்கள் பில்டிங்கில் பட்டதுன்னா அந்த பில்டிங்கை டேமேஜ் ஆகும். இதை தவிர்க்கிறதுக்காக தான் லைட்னிங் ராட்னு சொல்லப்படுற லைட்னிங் அரெஸ்டர்ஸை யூஸ் பண்றாங்க. இந்த லைட்னிங் ராடை காப்பர் பிளேட்டோட சேர்த்து பூமியில புதைச்சு வச்சிருவாங்க. மேலும் இந்த ராடை பில்டிங்கோட மேல் பகுதி வரைக்கும் கொண்டு போய் வச்சிருவாங்க. லைட்னிங் ராடோட மேல் பகுதியில ஸ்பைக்ஸா இருக்கும். இப்போ மின்னல்ங்கிறது வெளிப்படும் போது அதிகமான எலக்ட்ரிக் சார்ஜஸ் வெளிப்படும். இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் இந்த லைட்னிங் ராடை அப்சர்வ் பண்ணி பூமிக்கு செலுத்திடும். இதன் மூலமா இந்த பில்டிங்கிறது டேமேஜ் ஆகுறது தவிர்க்கப்படுது. இப்போ இந்த லைட்னிங் ராடை யூஸ் பண்ணலன்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, மின்னல் தாக்கும் போது இந்த பில்டிங் மேல பட்டு பில்டிங்ல கிராக்ஸ் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. மேலும் பில்டிங்குள்ள மனுஷங்க இருக்கிறதுனால மனுஷங்களுக்கு இந்த கரண்ட் சார்ஜஸ் பட்டு அவங்க இறந்து போகிறது கூட ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி காரணங்களாலதான் பில்டிங் அதிக உயரத்துல கட்டும் போது அதுல லைட்னிங் ராட்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உயரம் கம்மியா இருக்கிற பில்டிங்ல லைட்னிங் ராடை ஏன் யூஸ் பண்ண தேவையில்லைன்னா, எல்லா வீடுகளும் ஒரே ஹைட்ல இருக்கிறதுனால இது மற்ற வீடுகள் விட அதிக உயரத்துல இருக்கிறதுனால மேகத்துக்கும் உயரமான பில்டிங்க்கும் இருக்கிற இடைவெளிங்கிறது குறைவா இருக்கிறதுனால மின்னல்கள்ங்கிறது உயரமான பில்டிங்ல தாக்க ரொம்பவே வாய்ப்பு இருக்கிறதுனாலதான் இந்த பில்டிங்ஸ்ல லைட்னிங் ராட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்கள் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.